உங்கள் பிள்ளைகள் 10th மற்றும் பிளஸ் டூ சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்டில் படிக்கிறார்களா? அவர்களை அதிகம் மார்க் வாங்க வைக்க ஈஸி வழி சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி ஆன்லைன் கோச்சிங் சென்டர் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ். கான்டாக்ட் 7823910123. நான் தான் ஆறுமுகம் பேசுறேன். எல்லாரும் அட்டன் பண்ணீங்க. அதுதான் இவங்க எதுக்கு போனாங்கன்னே தெரியலையே. உண்மையில் வெளியே போறாங்களா? அழகப்பா யூனிவர்சிட்டி சம்பந்தமா வேற ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்க கவனிச்சீங்களா இல்லையா? என்னப்பா அது பண்றியே? நம்ம இந்த தீனதயாள் உபாத்யாயா அந்த பேர்ல ஒரு சேர் இருக்கை வச்சு அதுக்கான ஆராய்ச்சி வச்சு யூஜிசி ஃபண்ட் எல்லாம் வாங்கி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களா? இந்த வருஷம் அதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் நடத்தலாம், அதுக்கான விஷயங்களை பண்ணலாம்னா ஒரு முத்திர வச்சிருக்காயா? அந்த விஷயத்தை பண்ணி அதுக்கான ஃபண்ட வாங்கி அதுக்கான ஆராய்ச்சி படிப்பெல்லாம் கொண்டு வந்து அதுக்கான விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. செலவு வேற பண்ணிட்டாங்க. ஏற்கனவே வந்து நாடு முழுக்க கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட இடத்துல வந்து இந்த இருக்கைக்கான இந்த ஆராய்ச்சி, அதாவது இந்த பேருக்குடைய தீனதயாள் உபாத்யாயா இருக்கை அப்படின்னு சொல்லிட்டு அது பேர்லயே வந்து இருக்கைகள் அமைச்சு ஆராய்ச்சிகள்லாம் ஓடிட்டு இருக்கு. இந்த நேரத்துல தான் வந்து தமிழக அரசும் இந்த மாதிரி பண்ணனால என்னப்பா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூனிவர்சிட்டி நிர்வாகமே வந்து அரண்டு போயிருக்காமா. என்னப்பா ஒரு பிரச்சனை கிளம்பிட்டுறாங்களேப்பா, நல்லது பண்ணலான்னு பார்த்தா. நம்ம ஊர்ல தானே எல்லாத்துக்கும் பிரச்சனையா இருக்கு. எந்திரிச்சு நின்னா ஒரு பிரச்சனை, உட்கார்ந்தே இருந்தா ஒரு பிரச்சனை. ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? தேர்வு செய்யலாம், தேர்வு செஞ்சா ஒரு பிரச்சனை, தேர்வு செய்யலாம் பிரச்சனை, தேர்வே ஒரு இடத்துல பிரச்சனை. இப்படி தேர்வு பிரச்சனை, தேர்வு வச்சாலும் பிரச்சனை, வைக்கலனாலும் பிரச்சனை, ஆக மொத்தம் ஒரே பிரச்சனை தான். இப்படி பிரச்சனைன்னு போயிட்டு இருக்க நேரத்துல இன்னொரு ஒரு காமெடி நடந்திருக்குனே நம்மளுடைய திருப்பத்தூர்ல. என்னப்பா காமெடி? அதாவது வந்து இப்ப இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் வந்து பரபரப்பா போய் எல்லாம் வேட்பாளர் பட்டியலாம் அறிவிச்சு எல்லாம் போயிட்டு இருக்காங்களா? போட்டு சொல்லி நமது அம்மாலாம் இப்ப வந்தா 10 பேஜா வருது. என்னப்பா இவ்வளவு பெருசா போலாம்னு பார்த்தா எல்லாம் வேட்பாளர் பட்டியல். இப்ப என்னென்ன ஓடிட்டு இருக்கு? திருப்பத்தூர்ல எலக்கட்சி சார்புல ஒரு வேட்பாளர் வந்து அறிவிச்சிருக்கு எலக்கட்சி. ஆனா சரி, வேட்பாளர் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு எலக்கட்சியெல்லாம் ஆர்வமா இருந்தாங்களாம் எலெக்ஷன் ஆபீஸ் நின்றுட்டு. அப்புறம் வரவே சொல்லி வீட்டுக்கு போனாங்களாம். வீட்டுல பார்த்தா திண்டுக்கல் போட்டு தொங்குறான். போட்டு தொங்குறா? போய் பார்த்தா இந்த நண்டி என்னது பாத்ரூம்ல போட்டு தொங்கிக்கிட்டு இருக்கு. நல்லா பாத்தியா? நல்லா பார்த்த மகனே, காத்துல ஆடிக்கிட்டு இருந்துச்சு, சந்தேகப்பட்டு இழுத்து தொங்கி பார்த்தேன், அது போட்டு தாண்டா. பூட்டுனே போட்டு தங்குற அளவுக்கு பூட்டு தங்குறதுக்கு இல்ல
கூப்பிட்டு போட்டு அங்க வேட்பு அறிவிச்ச வேட்பாளர் பேக் பேக் கேட் வரைய எஸ்கே பண்ணிட்டாராமா. என்னப்பா ஆச்சு? நல்லதாப்பா, நீ எலெக்ஷன் நிக்கலான்னு வராரு, நல்ல விஷயம் தானே? எலெக்ஷன் நிக்கிறது வர்றது எல்லாம் நல்லது தானே? ஆளுங்கட்சி தரப்புல இறக்கப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர் வந்து பண செல்வாக்கு எல்லா செல்வாக்கும் உடையவர், குறிப்பா அந்த அமைச்சர் இருக்கார் இல்லையா, நம்பர் டூ துறக்காரு, அவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவர். என்ன கவர்மெண்ட் தோக்க வேண்டியதானே? தோத்தா இல்லன்னு, அதாவது வந்து அவரு அவருக்கு எதிராக கூட நிக்க கூடாது, நீங்க எதுக்கு எதுக்கு நின்று நம்ம எதுக்கு வம்ப வலுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன் வீட்டை பூட்டை போட்டுட்டு பேக் சைடு வழியா கிளம்பி போயிட்டாரு போல இருக்கு. என்னப்பா எப்படி பண்ணிட்டாரு? என்னப்பா ஐயோ, எங்க இருந்த கட்சியா நீங்க? நீங்க யாருடா? How do I tell you? புரட்சி தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி சுத்தின கட்சி இப்ப என்னன்னா பெரிய பெரிய பூட்டை போட்டு பேக் டோர்ல ஓடுற அளவுக்கு இருக்கீங்க. அநியாயமா இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஊருக்காரங்களே பேசிக்கிறாங்க. அதுவும் எலை கட்சிக்காரங்களாம் பொங்கு பொங்கு பொங்குறாங்களாம். நம்மளாம் எப்பேற்பட்ட வந்து ரத்தத்தின் ரத்தங்கள் சூடுன்னு சொல்லிட்டு எப்படி இருக்கும் இப்படி பண்றீங்களேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே யோசனை பண்ணி பாருங்கண்ணே. நல்லா வருதா இல்லையா? குடிக்குமா இருக்கு, மோசமா வருதுப்பா. என்ன ஓடிட்டீங்கன்னு அதுக்கப்புறம் கை கட்சி ஒரு மேட்டர் பண்ணிருக்கேன், கவனிச்சிங்களா இல்லையா? சம்பவம் என்னன்னு எப்பவுமே வந்து நீங்க வந்து எல்லாரும் வந்து திருநங்கை வேட்பாளர், அப்புறம் வந்து 20 வயசுல வேட்பாளர், அப்புறம் வந்து அந்த வேட்பாளர் இந்த வேட்பாளர் டிசைன் டிசைனா அறிவிச்சா நாங்க சும்மா இருப்பவன் அப்படின்னு சொல்லி கையாடிட்டே இருந்தாங்க. கை என்ன பண்ணாங்க? அதாவது திருப்பூர்னே, திருப்பூர் அங்க வந்து ஒரு முக்கியமான வார்டுல இதோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேண்டிடேட்டா, ஒரு இலசான ஒரு கேண்டிடேட் இறக்கி இருக்காங்க. சின்ன வயசுக்காரங்க அவங்கள இறக்கி பாருங்க. அவங்க ஒரு சட்டக்கல்லூரி மாணவி, நாங்களும் இறக்கவும் இறக்கவும் இல்ல, நாங்களும் வந்து சின்ன வயசு ஆகலாம் போயிடுச்சு, 20 வயசுல இறக்கினா மாசாயிடலாம் அப்படின்னு. நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க, எங்க கிட்டே வா. ஆமா, ஏற்கனவே கேரளால வந்து அந்த சின்ன வயசாலதான் வந்து அங்க இருக்கக்கூடிய கதிரெழுவாள் கட்சி வந்து போட்டிருக்கா முக்கியமான பதவிக்கு. அதே மாதிரி பாத்தீங்களா, நாங்களும் போட்டோம் சட்டக்கல்லூரி மாணவிய, நாங்களும் போட்டோம் வேட்பாளரா அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கு குடுக்கு சொல்லிட்டே இருந்தாங்க. கடைசியில என்னடா அண்ணா, அந்த சட்டக்கல்லூரி மாணவி இருக்காங்களே, திருப்பத்தூருடைய முன்னாள் கை கட்சியோடைய மேயரா இருந்தவங்களுடைய பொண்ணுதான் இந்த அம்மாவா. என்னப்பா வழக்கமான விஷயம் தானே? வழக்கமான விஷயம் தானே? எப்பா என்னப்பா நீங்க ஏதோ வந்து இப்ப சின்ன வயசுக்கு ஆள் குடுக்கறோம், நாங்க வந்து இளசுகளுக்கு இலங்கை சமுதாயத்தை நாங்க வழி குடுக்கறோம்னு சொல்லிட்டு நடந்துட்டு இருக்கு சொல்லிட்டு என்னப்பா வழக்கம் போல திரும்பி குடும்ப அரசியல், குடும்பம் எதுக்குன்னு சொல்லிட்டு குடும்பத்தில இருந்தே ஒரு ஆத்தூக்கி போடுறீங்க. இதாப்பா இளைஞர்களுக்கு நீங்க வழி குடுக்கல, அவங்க இளைஞர்தானப்பா. என்னப்பா அவங்க இளைஞர் தானே அதுக்குன்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லாம கட்சிக்காக உழைச்சி ஓடா தேஞ்சி இருக்கிற இளைஞர்களும் இருக்கிறத செய்யறாங்க. போஸ்டர் ஓட்டுறது, டிஜிட்டல் போஸ்டர் ரெடி பண்றது சொல்லிட்டு அந்த கட்சியில ஐடிவிங்கல வந்து இயங்கிட்டு இருக்காங்க இல்லையா. அப்புறம் வந்து இளைஞர்கள் சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள், முக்கியமா டெல்லி இளவரசர் எல்லாம் வந்தா கூடி ஜெய் 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 ஜெய்ன்னு கத்துறவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் நீங்க இடம் கொடுத்திருந்தா நீங்க வந்து இளைஞரை கொண்டு வரீங்கோ அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே மேயரா இருந்தவங்க அந்த அம்மா, அந்த அம்மா குடும்பத்திலேயே ஒரு வாயசை நேக்கா தூக்கி உள்ள போட்டு இந்தாப்பா தோ பாருங்க நாங்களும் நிறுத்திருக்கோம், தோ பாரு நாங்களும் நிறுத்திக்கோம், நீங்க பண்ணீங்கன்னா என்னப்பா இது அப்படின்னு கேட்க மாட்டாங்களா இல்லையா? ரொம்ப மோசமா கேட்பாங்க, மோசமா கேக்குறவங்களும் என்ன பண்றாங்களோ. இந்த மோசக்கெல்லாம் முன்னாடி இன்னொரு விஷயம் வந்து நம்ம இந்த லோட்டஸ் கட்சியில ஒண்ணு ஓடிச்சுனே கவனிச்சிங்களா இல்லையா? கொஞ்சம் ஓவராத்தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம் என்ன பண்ணிருவானுங்க. பூ பூக்குமே, அதாவது கலை இலக்கிய அணி இருக்கு இல்லையா, கலை கலை கலை. என்னப்பா டான்ஸ் ஆடுற? என்ன கலையின? ஏற்கனவே அந்த கலையோடைய அணியும் ஒரு பெரிய டான்ஸ் அம்மா கையில தான் இருக்கு. அந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க, தன்னுடைய அந்த பிரிவுகள் அந்த மாதிரி அந்த பிரிவோட தலைவராக இருக்காங்க. அந்த பிரிவுல தவிர இவங்களால நான் மாத்திரேன்,
இவங்களெல்லாம் புதுசா சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை விட்டு பிரமாதம் பண்ணாங்க. அடுத்த கட்டத்தை ஏதோ பண்றாங்கப்பா அப்படின்னு போட்டு விசில் நாயகி அடுத்த கட்டத்தை என்னமோ விசில் அடிக்கிறாங்கப்பா அப்படின்னு நினைச்சா அதுக்கப்புறமே நாகமானவரும் ஒரு அறிக்கை விட்டாரு. என்ன அறிக்கை விட்டாரு? ஆமா, குத்தி இருக்காருனே, குத்தி காமிச்சிருக்காரு. அதாவது வந்து அந்த அம்மா வெளியிட்ட லிஸ்ட் எல்லாம் வந்து செல்லா செல்லாது, ஏற்கனவே இருக்கிறது ஏற்கனவே இருக்க நிர்வாகிகள் அதே இடத்துல தொடருவாங்க அப்படின்னு நான் சொல்ல, மலையானவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு அறிக்கைய போட என்னப்பா இது. அதுக்கப்புறம் அந்த அம்மா வேற வழியே இல்லாம நான் கட்சி தலைமை சொல்வதை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் ட்விட்டர்ல போட்டாங்க. பாப்போம் வந்து எப்பா ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடக்குது, அதுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்கப்பா. தனித்தனியா நின்னாலும் வந்து சூரிய தரப்புல வந்து ஃபுல்லா ஒன்னா நிக்கிறாங்களா இல்லையா, கவனிச்சிங்களா இல்லையா? அங்கையும் கூட்டணி, அங்க கூட்டணி கூட்டணி நின்னாலும் ஏகப்பட்ட மாவட்டங்களை இந்த வார்டு எதுக்கு கூட்டணி கொடுத்தீங்கோ, இந்த வார்டு எதுக்கு அவங்களுக்கு கொடுத்தீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே நிர்வாகிகள் வெடிக்கிறது நம்ம பாக்குறோமா இல்லையா? அதுதான் இருக்கும். எப்படி போகுதுன்னு பாப்போனே. சிபிஐ வந்து இந்த மாணவியோட வழக்கு விசாரிக்க போதா இல்ல அதுல வேற ஏதும் திருப்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? ஏற்கனவே இங்க வந்து கொக்கணும் நைத்தாயோ கொங்கனவா அப்படின்னு கொங்கனா பேசியாப்பா கொங்கலன்னு கொக்கணும் நைத்தாயோ கொங்கனவான்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமா கொக்கரிச்சு எழுதுறாங்களா? இனிமே இவங்க கடைசியில பொக்குனு போயிடுச்சு. அதுதான் புக்குனு போயிடுச்சு. இப்ப என்ன பண்ண போறாங்க, அடுத்த கட்ட என்ன பண்ண போறாங்க? ஏற்கனவே நாடாளுமன்றத்துல வாபஸ் வரே வாபஸ் வரே அப்படின்னு சொல்லிட்டு கத்தல ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப கத்துனவரும் ரொம்ப சத்தமே இல்லாம இருக்காரு, கவனிச்சிங்களா? சத்தமே இல்லாம கத்துறாரா? சத்தமே இல்ல, அதாவது ரொம்ப கத்துனவரும் சத்தமே இல்லாம இருக்காரு, பாத்தீங்களா? ஏன் சத்தமே இல்லாம இருக்காரு? இது உட்பட நிறைய விஷயம் இருக்குனே சொல்றேன், எங்க போறீங்க? நிச்சயமா சொல்றேன், இந்த பார்லிமெண்ட்ற வரிசையை எடுத்துட்டு பாப்போம் ஒரு நாள். நான் தான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாருமே அட்டன் பண்ணீங்க.